அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே நீட் தேர்வால் மன உளைச்சலுக்கு ஆளாகிய மாணவன் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி திமுக கூட்டணி கட்சிகள் மௌன ஊர்வலம் நடத்தியுள்ளனர் செந்துறை அருகே உள்ள இலந்தைங்குழி கிராமத்தைச் சேர்ந்த விஸ்வநாதன் என்பவரின் மகன் விக்னேஷ் சிறுவயது முதலே மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவில் பெரும் முயற்சியுடன் படித்து வந்தார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அவர் கடந்த இரண்டு முறை நீட் தேர்வு எழுதியும் மருத்துவ படிப்பில் இடம் கிடைக்கவில்லை மூன்றாவது முறையாக நீட் தேர்வு எழுத தீவிரமாக படித்த அவர் கடந்த இரண்டு நாட்களாக மிகுந்த மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் வீட்டை விட்டு வெளியே சென்ற விக்னேஷ் வீட்டிற்கு வரவில்லை இதனைத் தொடர்ந்து உறவினர்கள் தேடிய போது அருகில் உள்ள கிணற்றில் குதித்து விக்னேஷ் தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது அடுத்து நிகழ்விடத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து செந்துரையில் திமுக கூட்டணி கட்சியினர் நீட் தேர்வை ரத்து செய்யக் கோரி காவல் நிலைய அறிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பின்னர் மௌன ஊர்வலம் சென்றனர் இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் விக்னேஷ் குடும்பத்திற்கு இழப்பீடாக ஏழு லட்சம் ரூபாய் அளிக்கவும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்